அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுல்தானாஸ் ஹாப்பி ஸ்பேஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். மகாராஷ்டிராவில் நம்ம எப்போவுமே ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் சூஜி ஹல்வான்னு சொல்லுவாங்க. இது கேசரி கிடையாதுங்க, சூஜி ஹல்வாங்கிறது. அதோடய ப்ராசஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்போ ரெசிபி கூட போகலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன். அதில் ஃபுல்லாக ஒரு கப்பு நெய் எடுத்திருக்கேன். இதே கப்பில் தான் இப்போ எல்லா பொருட்களையுமே நம்ம மெஷர் பண்ணலாம். இப்போ அதே கப்பில் தான் நான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதே மாதிரி அதே கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு பவுல் இருந்துச்சுன்னா அந்த பவுலே நீங்கள் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு பவுல் நெய், ஒரு பவுல் அதே பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ரவை, அதே பவுல் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து மூணு பங்கு நம்ம தண்ணி எடுத்துக்க போகிறோம், சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ்னால் கொஞ்சோண்டு முந்திரி, ரெண்டாக உடச்ச முந்திரி எடுத்திருக்கேன், திராட்சை, அப்புறம் பாதாமை பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வேறு எதுவும் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு குங்குமப்பூ, இது ஆப்ஷனல் தான், என்கிட்ட இருக்குது, அதனால நான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கனமான பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யை ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு நெய்யை வந்து சேவ் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே வச்சிடலாம் அதை, ஓகேங்களா? இப்போ நெய் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாகணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறியும் இருக்கக்கூடாது, சரிங்களா? கொஞ்சம் சூடு ஏற விட்டு போட்டோன்னா அந்த சைடெல்லாம் அப்படியே ரவை போட்டோன்னா இந்த மாதிரி நுரைச்சி பொறிஞ்சு வரணும் ரவை. அது வந்து கரெக்டான பதம். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ வறுக்கணும். மெயினாக இதோடய ப்ராசஸ் வந்து வறுக்கிறது தான். ரவையை வந்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும். அதே மாதிரி நல்லா வறுத்து அந்த நெய் வந்து விட்டு அப்படியே பிரிஞ்சு வரும். அதுதான் அதோடய கரெக்டான கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா. இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இந்த கேசரி வந்து சூப்பராக வரதுக்கு. அதை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கடலை மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வறுக்கிறதுல தான் இந்த மாதிரி சூப்பரான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ரவை வந்து வறுத்ததுக்கப்புறம் அப்படியே மேலே நெய் வந்திருக்கு லைட்டாக. அது வறுக்கிறதுக்குள்ளேயுமே இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியை வந்து சூடு பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு அந்த கப்பில் எடுத்தேன் பார்த்திங்கன்னா ரவை, அதில் மூணு பங்கு தண்ணி வந்து நான் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் நெய்யில் அளந்த அதே கப்பில் தண்ணியும் அளந்து வச்சுருக்கேன். அது கூடவே குங்குமப்பூவையும் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் தண்ணி வந்து சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நல்ல கலரும் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ரவையில். நல்லா நம்ம வறுக்கிற ஸ்லோலே வச்சுக்கோங்க, மீடியம் டு ரொம்ப ஸ்லோலே வச்சிங்கன்னா நல்லது. இந்த பாதாம், முந்திரி, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த திராட்சையும் அதே நெய்யில் போட்டே வறுத்துக்க போகிறோம். நம்ம இதை தனியாக வறுத்து போடணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா அது ஆல்ரெடி நெய்யில் தான் நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் போட்டோன்னே அப்படியே திராட்சையெல்லாம் பொங்கி வந்துருச்சு, ஏன்னா நெய்யும் நல்லா சூடாச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. கையில் பற்றாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நல்லா தெரிக்கும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா. அடுப்பை அணைச்சிட்டு கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி விட்டுருங்க, சரிங்களா? இப்போ இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் என்கிட்ட இருக்குது, போட்டுக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணுங்கள். நான் மறந்துட்டேன் ஆட் பண்ணுறதுக்கு, நீங்கள் மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தண்ணி கொஞ்சம் வத்துனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையும் ஒன்றா போட்டு அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. என்னடா தண்ணியாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும், அது வத்தி கரெக்டாக அந்த ஒரு பக்குவத்துக்கு வந்து வந்துடும் தானாகவே, டென்ஷன் ஆக வேணாம். இப்போ வந்து நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 to 6 minutes கிட்ட வச்சுருங்க. இப்போ சைட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. இதுதான் நம்ம கரெக்டான பதம். கீழே சட்டிலையும் ஒட்டாது, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சூஜி ஹல்வா, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இதில் வந்து மேலே ஒரு 2 tablespoons நெய், நம்ம மிச்சம் இருந்துச்சு பார்த்திங்களா, அது அந்த நெய் தான் இது. மேலே 2 teaspoons கிட்டே நான் ஊற்றிருக்கேன். அதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா விருப்பப்படுறவங்க ஊற்றிக்கலாம், எனக்கு போதும்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் அதோடய டெக்ஸ்சரே பாருங்களேன், அவ்வளோ அழகாக வந்திருக்கு, வெந்து நல்லா. இது வந்து நெக்ஸ்ட் டே நீங்கள் சாப்பிடும் போது கூட அவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளோ சூப்பராகவும் இருக்குங்க. பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு. சர்க்கரை வேணுங்கிறவங்க உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடையோ குறையோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா தண்ணியில் வந்து 1/2 தண்ணி 1/2 பால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அது முழுசாக உங்களோட விருப்பம்தான்.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சூஜி ஹல்வா. பாருங்கள், நான் பவுலில் எடுத்திருக்கேன். சூப்பராக நெய்யெல்லாம் பிரிஞ்சு சைடில் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அப்படியே ஸ்பூனில் எடுக்கும் போதே அப்படியே வழுக்கி கீழே விழுகிற அளவுக்கு அதோட பதம் வந்து அவ்வளோ நல்லா வந்திருக்குங்க. நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்ஸே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. வீட்டில் செஞ்சால் நீங்களும் அசந்துங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. என்ன ஸ்வீட் செய்கிறதுன்னு தெரிலனா சட்டுனு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.